பரிசுத்தம் பேர உம் அண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம் அண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீதம் உம் அருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம் அருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஏழையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. ஏழையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. ஒரு ரோடு கூட இடைபெறுங்க. ஜீவனுள்ளதா இருக்கிறது அந்த வார்த்தையில ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த இரவு வேளையில எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்புற மச்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரே நாம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். யோபு 14வது அதிகாரத்துல 1வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். யோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த 3 வசனங்களிலுமே யோபு 14வது அதிகாரம், யாக்கோபு 4வது அதிகாரம், யோபு 4வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்தோம். யோபு 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றது, அவருடைய வாழ்க்கை குறுகியதா இருக்கிறதுன்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரத்துல நாளைய நடக்கிறது நமக்கு என்னன்றது தெரியாதுன்னு போட்டிருக்கிறது. யோபு 4வது அதிகாரத்துல 14வது வசனத்துல மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் சஞ்சலமும் அப்படி இருக்குது. இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னாக்கா ஜாப் 14ல மேன்ஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரபுள்ஸ். ஜேம்ஸ் 4ல பார்த்தீங்கன்னாக்கா மேன்ஸ் லைஃப் ஹாஸ் எ லிமிட்டேஷன்ஸ். யோபு 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது மேன்ஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரபுள் அண்ட் ட்ராஜடி. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. வாழ்க்கைக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்ல போனாக்கா அந்த 3 வசனத்திலிருந்து சொல்லப்படலாம். இது வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கும் சரி, மற்ற ஜனங்களுக்கும் சரி. மற்ற ஜனங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தேவ கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாத மற்ற ஜனங்களுக்கும் இதே நிலைமை தான். அநேக நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழும்போது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த 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 ஒரு தைரியம் வந்து போயிடுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக கேள்விகள் நம்ம வந்து யோசிக்கும் போது நமக்கும் சில நேரத்தில் வந்து பயம் நம்மளை தாக்குது. நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃபை குறித்து சில நேரத்தில் வந்து கவலைகள் வருது. அது ஏன் அப்படின்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து நம்ம பார்த்தோம்னாக்கா, ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஏன் வந்து இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது, ஏன் வந்து இப்படிப்பட்ட பயங்கள் வருகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் சந்திக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து
கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னாக்கா, ஏன்னாக்கா சில வருடங்களுக்கு முன்பாக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டு சாப்டர்ஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த அந்த வருடத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய அஷூரன்ஸு. இனி நமக்கு இயேசு கிறிஸ்து மாத்தம் போதும், நமக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்லை, நமக்கு இனி நமக்கு வேலையை பற்றி கவலை கிடையாது, இனி வந்து நம்மளை சுற்றி ஜனங்கள் எப்படி நடந்தாலும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கவலை கிடையாது அப்படின்ட்டு வந்து நான் வந்து எத்தனையோ நாட்கள் வந்து அந்த 2006 அந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அந்த ஜனவரி மாதத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பெங்களூரில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த போது இப்படி தான் நான் வந்து முடிவு பண்ணேன், ஆண்டவரே இனி நான் உங்களுடைய பிள்ளை, இனி நான் உங்களுக்காக வாழ்வேன், இனி நான் வந்து அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்ட்டு எத்தனையோ முறை நான் அந்த அந்த நாட்களிலே நான் ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை செய்து, ஆண்டவரே இனி நான் உங்களை நான் அதிகமாக நேசிப்பேன், எல்லா காரியத்தை காட்டிலும் நான் அதிகமாக நேசித்தேன், இதுக்கு முன்பாக நான் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தேன், பணத்தின் மீது ஆசை வைத்தேன், என்னுடைய சொத்து என்னுடைய என்னுடைய அசதி என்னுடைய சொத்து என்னுடைய பணம் எல்லாம் என்னை வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஏமாந்துட்டேன், அதெல்லாம் பொய், அதெல்லாம் வந்து நிலையில்லை, அதெல்லாம் ஒரு மாயை என்பதை நான் வந்து அறிந்து கொண்டேன். யேசப்பா நீர் மாத்திரம்தான் உண்மையான தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் இருந்தால் நீர் மாத்திரம் எனக்கு போதுன்ட்டு நான் உடன்படிக்கை செய்து இனி நான் நான் வந்து தவறாமல் நான் ஜெபிப்பேன், தவறாமல் நான் வேதத்தை வாசிப்பேன் என்று எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். ஆனால் நாட்கள் செல்ல 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 பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு உண்மையை சொல்லணும்னாக்கா வந்து அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு சில நேரங்களிலே அது தணிந்து போகிறதை நான் வந்து காண்கிறேன். சில நேரங்களிலே ஒரு ஒரு வெறுமை என்னை ஒரு ஒரு மாதிரியான டிஸ்கரேஜ்மெண்ட் டிப்ரெஷனில் வந்து செல்வதை நான் வந்து அடிக்கடி காண்கிறேன். அதை நாம் வந்து ஆராய்ந்து பார்க்கோம்னா ரோமர் 8 ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், 14 நாம் வாசிப்போம். ரோமர் 8:14-15 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிறகு கூட நாம் வந்து யாரால நாம் நடத்தப்படுகிறோம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம யாரால நடத்தப்படுகிறோமோ, நம்ம யாரால கைட் பண்ணுகிறோமோ அப்படிதான் நம்முடைய எண்ணங்களும் போவோம், நம்முடைய சிந்தைகளும் நாம் வந்து நமக்கு வந்து போய்கொண்டிருக்கோம். நமக்கு ஏன் அடிக்கடிக்கு பயம் வருது, நமக்கு ஏன் அடிக்கடிக்கு வந்து ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் வருது, நம்ம ஏன் அடிக்கடிக்கு நம்ம வந்து தளர்ந்து விடுகிறோம், நம்ம ஏன் அடிக்கடிக்கு நாம் வந்து சோர்ந்து போய் விடுகிறோம், ஏன் குழம்பி போய் விடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 10 நம்ம வந்து வாசித்து பார்த்தோம்னாக்கா 10:8 அல்லதுலேருந்து 16 வரைக்கும் பார்க்கும்போது இயேசு சொல்கிறாரு, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 10 சொல்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்ட்டு ஆண்டவன் சொல்லியிருக்காரு. அது மாத்திரமல்ல யோவான் 8 44 இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 8:44 உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை,
அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சோ நம்ம நான் சொன்ன யாரால நம்ம வந்து வழிநடத்தப்படுகிறோம், யாரால நம்ம வந்து ஆளுகை செய்யப்படுகிறோம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். நாம் நம்முடைய எண்ணங்கள் சிதறி போகும்போது, நாம் வந்து தேவையில்லாத காரியங்களை நாம் வந்து ஈடுபடும் போது, நாம் வந்து நிஜமாகவே நாம் வந்து யாரால நடத்தப்படுகிறோம் அப்படின்றத நம்ம வந்து சற்று நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு இரண்டு ஆவிகள் நம்மளை வந்து ஆளுகை செய்யலாம். ஒன்று பிசாசின் ஆவி, ஒன்று தேவனுடைய ஆவி. ஏன்னா அதை நம்ம இப்போ வாசித்தோம் ரோமர் 8:14 14வது வசனத்தில் நம்ம வந்து வாசித்தது அதுதான். ஒன்று வந்து தேவனுடைய ஆவி, இன்னொன்று வந்து அடிமத்தனத்தின் ஆவி. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ ரெண்டு வசனத்துல பார்க்கும்போது ரெண்டு வார்த்தைகள் முக்கியமானது. 14வது வசனத்துல தேவனுடைய ஆவி, 15வது வசனத்துல அடிமத்தனத்தின் ஆவி. அடிமத்தனத்தின் ஆவின்னு சொல்லும் போது பிசாசனுடைய ஆவி. சரி, அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்யுதுனாக்கா நம்ம எப்படி இருப்போம்? அடிமத்தனத்தின் ஆவி நம்மளை வந்து ஆளுகை செஞ்சதுனாக்கா எப்படி இருப்போம்? ஏன்னா நம்ம வாசிச்சோம், அந்த மூணு யோபுல இருந்து வாசிக்கும் போது மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் வந்து அதை பத்தி நம்ம பார்த்தோம். இரண்டு வகையான ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ். ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன சொன்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்டை கொடுக்கும். ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து கார்னல் மைண்டை கொடுக்கும். ஒரு வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ள கிரியை செஞ்சதுனாக்கா நமக்குள்ள என்ன நடக்கும்? ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ் நமக்குள்ள கிரியை செஞ்சதுனாக்கா நமக்குள்ள என்ன நடக்குன்றதுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 5:19, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வெசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ ஒரு மனுஷனை அடிமத்தனத்தின் ஆவி அல்லது பிசாசின் ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்குமானால், இப்போ வாசிச்ச அத்தனை அந்த ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளஷ், மாம்சத்தின் கிரியைகள் ஒரு மனுஷனுக்கு வெளியரங்கமாகும். இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில இப்போ வாசிச்ச அந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு வேர்டு, ஒரு காரியம் கூட, ஒரு ஏதாவது ஒன்று கூட நம்முடைய லைஃப்ல வந்து வெளியரங்கமாக இருந்துச்சுனாக்கா, அப்போ நாம வந்து தேவனுடைய ஆவினால நம்ம வந்து வழிநடத்தப்படலைன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய ஆவி நம்மளை ஆளுகை செய்யுமானால், தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கோமானால் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே சாப்டர்ல கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிராணம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போட்டிருக்கு. 24வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, என்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும், நேற்றோ இன்றோ இல்லை நாளையோ, நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது எனக்குள்ள வெளிப்படுகிற காரியங்கள் நான் யார் என்பதை நிர்ணயிக்கிறது. அப்போ நான் அது நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், அது எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை நமக்குள்ள இருதயத்திலிருந்து வருகிற அந்த விசுவாசமாக இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம்,
இல்லை நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லாட்டி அவநம்பிக்கையாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் யார் என்பதை நாம் வந்து நிர்ணயிக்கின்றது. நம்ம பார்க்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா நாம் யார் என்பதை வந்து ஜனங்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோமா, தேவ ஆவியினால நாம் வழிநடத்தப்படுகிறோமா, அல்லது அசுத்த ஆவியினால நாம் வந்து வழிநடத்தப்படுகிறோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ரோமர் 8வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து சரி, அப்போ நம்ம தேவனுடைய ஆவியிலிருந்து நம்ம வந்து நடக்கணும், தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் செய்யணும் அப்படின்னாக்கா நமக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வந்து படிக்கும்போது இப்படி போட்டிருக்கு, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் வந்து கீழ்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே வந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். யாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், யாருமே வந்து மறுபடியும் நம்ம வந்து பின்மாற்றம் அடையணும்ன்ட்டு வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமிடத்திலிருந்து நாம் வந்து நம்மை அர்ப்பணித்த நிமிடத்திலிருந்து நம்ம வந்து தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயபக்தியாய் வாழ வேண்டும், அவர் விரும்புகிறபடி நம்ம நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிதான் நம்ம வந்து வாஞ்சிப்போம். அதுதான் இயல்பு, அதுதான் உண்மை. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அப்படி நம்ம வந்து நடக்க முடியல. ஏன்னாக்கா நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து பரிசுத்தாவே நம்மளோட கூட இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் நமக்காக ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார், எல்லாமே செய்கிறாரு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம அநேக நேரத்துல நாம் சில காரியங்களை வந்து செய்யறதுக்கு வந்து தவறி விடுகிறோம். கலாத்தியர் 5:16 சொல்றது, நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நாம தான் நம்முடைய மைண்டு நம்முடைய சிந்தையில வந்து இது வந்து ஆவியானவருக்கு வந்து பிடித்ததா இல்லை இது ஆவியானவருக்கு வந்து விரோதமானதா என்பதை நாம் வந்து சற்று சிந்திக்கணும். நம்முடைய எண்ணத்துல நம்ம வந்து சிந்திக்கணும். ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தபோது இந்த உலகத்துல சுற்றி நடந்து அவர் உலாவின போது அவருக்கும் சில டெம்டேஷன்கள் அவருக்கு வந்து பிசாசானவன் வந்து கொண்டு வந்தான், எத்தனையோ சோதனைகளை கொண்டு வந்தான். அவர் எப்படி அவரால் வந்து முடிந்தது அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார். அதுக்கு முன்பாக வசனத்தை வாசிச்சுனாக்கா அது நான் வாசிக்கிறேன், இவைகள் எல்லாம் அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான்னு சொல்றது. ஆக்சுவலா மேல அதுக்கு முன்னாடி வசனங்கள் பாத்தீங்கன்னாக்கா அப்பத்தை கல் அப்பமாக்கு அதை இதை பண்ணு அப்படி இப்படின்ட்டு வந்து எத்தனையோ சோதனைகளை வந்து பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனான்ட்டு வசனம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து அவர் வந்து ஆவில நிரம்பி ஆவியானவருடைய பலத்தினாலே போனாருனாக்கா இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த ஆவியானவருடைய பலத்துல நிறைந்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் வந்து இன்னைக்கு வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவருக்கு வந்து பிசாசானவன் எவ்வளவோ டெம்டேஷன்களை கொண்டு வந்தான். ஸோ இன்னைக்கு நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அநேக டெம்டேஷன்கள், நான் சொன்ன இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இனி ஆண்டவரே நீர்தான் அப்படின்ட்டு நம்ம வந்து
வாழ்க்கையை நாம் வந்து அர்ப்பணித்து வாழும்போது நமக்கு வந்து டெம்டேஷன்கள், எத்தனையோ சோதனைகள் வந்து நமக்கும் வந்து நேரிடுகிறது உண்மைதான். அப்போ அந்த சோதனைகளை நாம் வந்து தாங்கிக் கொள்வதற்கும், அந்த சோதனைகளை நாம் வந்து மேற்கொண்டு நடப்பதற்கும் இன்னைக்கு நிச்சயமாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிறது உண்மை. அந்த என்னைக்கு நாம இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கே நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனாலும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பி ஆவியானுடைய பலத்தில நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது வந்து ரொம்ப 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 வந்து அவசியமானது என்பதை நாம் வந்து இந்த ஒரு வசனத்திலிருந்து கூட நாம் வந்து தெரிந்து கொள்வோம். சரி சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம ஆவியானுடைய பலத்தில் நாம் வந்து வாழ்ந்திருப்போமானால், ஆவியானுடைய பலத்திலே ஆவியானவரை நாம் வந்து சார்ந்து நாம் வாழ்வோம் என்றால், நாம் ரோமர் 8:14 நாம் வாசித்த வண்ணமாக, முதல் முதலாக நாம் வாசித்த வண்ணமாக நாம் தேவனுடைய ஆவியில நாம் வந்து நடத்தப்படுவோம். அப்போதான் நம்ம எப்படி அப்போதான் நம்ம என்ன சொல்ல முடியும்னாக்கா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ திரும்பவும் நம்ம வந்து பயப்படுகிற ஒரு பயம், நமக்கு நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, ஃபேமிலி சுச்சுவேஷன்களை பார்த்து, ஜாப் சுச்சுவேஷன்களை பார்த்து, இல்லை சமுதாயத்தில் இல்லை வேறு ஏதாவது நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை பார்த்து நம்ம திரும்பவும் பயப்படாமல் இருப்பதற்கு, அல்ல எது நேர்ந்தாலும் நாம் தைரியமாய் அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்கு எது இன்னைக்கு உதவி செய்யும் என்று கேட்டாக்கா, உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வது அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் தான். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன், அந்த அனாயின் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய பலன் நம்மை நிரப்பும் போது, அவர் நமக்குள்ளே வாசம் செய்து அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நாம் திரும்பவும் நம்ம வந்து பயப்படாமல் இருப்பதற்கு நமக்கு வந்து தேவன் வந்து கிருபை செய்வார். ஸோ ஒரு காரியத்தை நம்ம வந்து இன்னொரு காரியத்தை இன்னொரு தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு வந்து சொல்லியிருக்காரு மத்தேயு 6:16 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்னு சொல்றது. ஆக்சுவலாக இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காரு வந்து நம்மளுடைய எண்ணம் எங்கேயோ அங்கே தான் வந்து நம்மளுடைய பொக்கிஷம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு இடத்துல சொல்லுங்க. அப்போ நம்மளுடைய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வந்து பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு வந்து நிச்சயமா தேவை. அதை நாம் ஜெபித்து நாம் ஒவ்வொரு முறையும் நாம் வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சிந்தை, நம்முடைய சிந்தை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எது மேலே நம்ம ஃபோக்கஸாக இருக்கிறோமோ அதில் அந்த எண்ணம் தான் நமக்கு வந்து வரும். நான் ரீசெண்டாக வந்து ஒரு மெசேஜ் கூட கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஐ திங்க் இவர் பிரதர் அகஸ்டின் சிவகுமாரோடைய மெசேஜ் தான். அவர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு செய்தியில் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன குழந்தைய, அவங்களுடைய குழந்தைய வந்து ஏதோ பைபிள் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ கேட்டுட்டே இருந்தாங்களாம். கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ உனக்கு ஏசப்பா வந்தார்னாக்கா நீ என்ன கேட்ப அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுமா, நான் வந்து எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லுமா. ஸோ அப்படின்ட்டு ஒரு உதாரணத்தை சொன்னார். அது போல் நமக்கு வந்து நம்முடைய மைண்ட் செட்டில் வந்து நம்மளுக்கு என்ன நம்ம வந்து எது இருக்குதோ அதை தான் அதன்படி தான் நம்ம வந்து போயிட்டு இருப்போம். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்முடைய மைண்ட் செட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக அதுதான் வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும்ட்டு. அப்போ நம்ம மேலானவர்களை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஸோ அந்த மேலானவர்கள் நம்ம நோக்கி பார்க்கும்போது எப்போதும் நம்முடைய சிந்தை அந்த மேலானவர்களை நாம் நோக்கி மேலானவர்கள் மேல் இருக்கும்போது நாம் வந்து இப்படிப்பட்ட பிசாசு சோதனைகளை கொண்டு வரும்போது, அந்த டெம்டேஷன்லாம் கொண்டு வரும்போது நம்முடைய சிந்தைகளினாலே நாம் வந்து கரைப்படாமல் நம்முடைய விசுவாசத்தில் நாம் வந்து உறுதியாக நிலைநிற்க முடியும். சரி, அப்போ ரோமர் 12:1 2 நான் அதுதான் நான் இப்போ சொன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறது. 2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று தகுத்தறிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ நமக்கு என்ன வேணும்னாக்கா, டெய்லி நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நாளுக்கு நாள் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் செல்லக்கூடிய அனுபவத்தை நாம் வந்து தேவனத்திலிருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றா முதலாவது பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. இரண்டாவது நம்முடைய சிந்தை, நம்முடைய சிந்தை வந்து பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நோக்கி இருக்க நம்ம வந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் அந்த மறுரூபம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு வந்து தேவைப்படுகிறது. ஸோ அடுத்தது பார்க்கும்போது, கடைசியாக பார்க்கும்போது ஒரு சின்ன பைபிள் இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமத்தில் 39வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரைக்கும் பார்க்கும்போது யோசப்பு குறித்து நம்ம வந்து பார்க்குறோம். யோசப்புடைய கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 3வது வசனம், கர்த்தர் யோசப்போடு இருந்தார், அவன் காரிய சித்த உள்ளவனான், அவன் எகிப்தியனாக தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். இதை நீங்கள் வந்து அப்படியே வாசிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, யோசேப்பு யோசேப்பு நிலத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஸோ 7வது வசனம் பார்க்கும்போது, சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதென்று குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கப்படியால் உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விளைக்க வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து நமக்கு வந்து தேவனுக்கு வந்து பயப்படுகிற பயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். யோசப்புன்ற மனிதர் அவர் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயப்பட்டதுனால அந்த பாவம் அவரை வந்து ஆளுகை செய்யாதபடிக்கு வந்து தடுத்தது. ஸோ அதே போல் நாமளும் வந்து இந்த நாளில் வந்து நம்ம செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற சிந்தை எல்லாமே வந்து நமக்கு வந்து அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, அது வந்து நம்ம வந்து தேவனுக்கு பயம் தருகிறதா இருக்கிறதா வந்து நம்ம வந்து இந்த நாளில் வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். நான் சொன்னது போல் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தைகளிலும் வந்து நம்ம யாரால் நம்ம வந்து நடத்தப்படுகிறோம்ன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கே தெரியும். நம்ம வந்து அது கோபமாக இருக்கலாம், கோபம் கூட போட்டிருக்கு, கோபம், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாமே வந்து மாமிசத்தின் கிரியைகள்னு போட்டிருக்குது. அப்போ மாமிசத்தின் கிரியைனாக்கா அது நிச்சயமாக வந்து தேவனுடைய ஆவினால் வந்து நடத்தப்படுகிறது இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம், நமக்கு வந்து தேவன் கிருபை செய்வாராக, அந்த பரிசுத்த ஆவியனுடைய பலனை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் நாங்கள் வாசித்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆதி நாட்களிலே எத்தனையோ உடன்படிக்கைகள் செய்து நாங்கள் தவறி விடுகிறோம் சுவாமி. காரணம் எங்களோட மைண்டு ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவரே சில நேரங்களிலே டிவியேட் ஆகி ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்காமல் ஆண்டவரே இந்த பூமியில் உள்ளவைகளையும் ஆண்டவரே இந்த உலகத்தின் இச்சைகளையும் இந்த ஜீவனத்தின் பெருமைகளையும் நாங்கள் ஆண்டவரே நம்பி நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இரவு வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய தயவினால உம்முடைய இரக்கத்தினால எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய கிருபை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்துல கிட்டி சேர்ந்து வாழ வேண்டும் என்ற வாஞ்சி இருக்குது சுவாமி. எங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே சில நேரங்களிலே நாங்கள் தவறி விடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா பிசாசானவன் சில சோதனைகளை ஆண்டவரே எங்களுக்குள்ள வைக்கும் போது நாங்கள் வீழ்ந்து விடுகிறோம் சுவாமி. காரணம் அநேக நேரத்துல எங்களோட சுயபலத்தினால் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆவியில் நீர் எங்களை நிரப்பி
எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோட சிந்தைகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் புதிதாகட்டும் ஆண்டவரே, மறுரூபமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உண்மையே நினைத்து கொண்டிருக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து உம்முடைய ஆவியின் கனியினால எங்களை ஆண்டவரே நிரப்பு முறையாக ஜெபிக்கிறோம். அன்பு எங்களுக்குள்ள பெருகட்டும், சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும், சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கட்டும், இச்சை அடக்கம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவின் கனி எங்களுக்குள்ள காணப்படட்டும், அந்த கிறிஸ்துவின் ஆண்டவர் குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அறிந்து உமக்குள்ள நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் போல பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்து எங்களுடைய குடும்பங்கள் எங்களை பார்த்து ஆசீர்வாதமா இருக்கட்டும் சுவாமி. எங்களை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீ செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதன் மூலயமா உம்முடைய அன்பு பெருகட்டும், அதன் மூலயமா உம்முடைய அன்பு மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் பெருகி உண்மை அவர்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து ஆண்டவரே எங்களை நீர் பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகரம் மகிமை உருவக்கே செலுத்துகிறோம். மீட்பு மச்சகருமாகிய இயேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்தமுள்ள ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும்.